சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/2/2020 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 4ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு முழுவதும் யோகம் சரியில்லைங்க, அது மாதிரி ஒரு நாள். இன்னைக்கு 8:49 வரைக்கும் அஷ்டம திதி இருக்குங்க, பிறகு நாள் முழுவதும் நவமி திதி. இன்னைக்கு வந்து மாசி மாதம் தேய்பிறை அஷ்டம திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு காலையில் 10:38 வரை விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம். காலை 12:38 முதல் 2:08 வரை யமகண்டம், மாலை 3:38 முதல் 5:08 வரை குளிகை காலம், மாலை 5:08 முதல் 6:38 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் குரு, சனி, கேது, செவ்வாய், கும்பத்தில் சூரியன், புதன், மீனத்தில் சுக்கிரன். இனி 12 ராசிகளை பார்ப்போம். நீ பாருங்க, மேஷ ராசிக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டம நாளுங்க. இன்னைக்கு ரொம்ப உஷாராக இருக்கணுங்க, எல்லாத்துலேயும் ஈடுபட்டுக்கிட்டு வண்டி வாகனம் இதிலெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. தேவையில்லாத வாகன அதிக வகையில் தான் இன்றைக்கி அதிகம், ஏன்னா 12 சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குங்க. அதனால் வாகனத்தை வந்து செலவு பண்ணுவாங்க, புதுசாக வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் யோஜனைகள் வரும். அதாவது சந்திராஷ்டமத்தில் பாருங்கள், அன்றைக்கி தான் நம்மளுக்கு சங்கடப்படுறதுக்குள்ள யோஜனைகள்லாம் வருங்க. அதனால் இன்றைக்கி எந்த இதுவும் கொடுக்காமல், முடிவு எடுக்காமல், எப்பொழுதும் வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பார்த்துட்டு தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், 12 சந்திரன், 12 செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு 8 மறைஞ்சி போச்சு. அதாவது 7/12 கூடியவர் போய் 8 மறைஞ்சி சனியோட சேர்ந்துட்டாருங்க. 2 ராகு இருக்கிறாரு, ராசி அதிபதி போய் சுக்கரன் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க, துலாராசிக்காரவங்களாம் நட்டா விட்டா பாவனைலாம் மினுக்காக இருக்குங்க. வாசனாதி திரவியங்கள் தான், சென்ட்டு தான், ரொம்ப ஷோக்காக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா. அதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கராச்சாரியார் வந்து நமக்கு சுக்கர பகவான் போய் நல்ல வலுத்து உச்சம் பெற்று லாபத்தில் இருக்கிறாருங்க ரிஷபராசிக்கு. அடுத்தது இன்றைக்கி 7 சந்திரன் இருக்கிறது, 8 செவ்வாய் குரு சனி கேது இருக்கிறதுனால இன்றைக்கி வெட்டி அலைச்சல், வீண் வேலை, வெட்டி செலவு, இந்த மாதிரி நண்பர்களை சேர்ந்துக்கிட்டு உல்லாசம் போகிறது, இந்த மாதிரியான வேலை தாங்க நடக்கும். இன்றைக்கி ஒன்றும் சுமாரான நாள் தாங்க, சந்தோஷமான நாள் அவ்வளோதான், வேற மற்றபடி ஒன்றும் கெடுதலான நாள் கிடையாது. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து ராசியில் ராகு இருக்கிறார், 7 போய் செவ்வாய் குரு சனி கேது இதெல்லாம் இருக்குங்க. மிதுனராசிக்கு ராசி அதிபதி போய் புதன் போய் 9 சனி பார்வை வாங்குறாருங்க. அதனால் வந்து உடல் நலத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். தகப்பனார் வகையில் சங்கடங்கள் வரும், செலவுகள் வரும். ஏன்னா சூரியன் 9 இருக்கிறாருங்க, சனி பார்க்குறாரு. அதனால் இந்த மாதிரி வகையான சிரமங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இருக்குங்க. இருந்தாலும் பாருங்கள், இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலும் இன்றைக்கி சிறப்பான நாளுங்க. ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுனுங்க. வாக்காதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு போய் நீச்சமாக போய் 6 எதிரி ஸ்தானத்தில் இருக்குது, நோய் ஸ்தானத்தில் இருக்குது. அதனால் நிதானமாக பேசுனுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சந்திரன் போய் நீச்சமாக போயிட்டார், 5 இருக்கிறார். தேவையில்லாமல் இன்றைக்கி தானே எல்லா வகையிலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவங்களே போய் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் வரவழைச்சிக்கிட்டு நோய் தாக்கம் ஏற்படுத்திக்குவாங்க. உத்தர வகையிலையும் கஷ்டம்தான், வாகன வகையிலையும் சிரமந்தான்.
இந்த மாதிரி இன்னைக்கு எல்லா வேலையும் தடங்கள் தாமதம் தாங்க. கடகராசிக்கு இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ சிறப்பான பலன் இல்லைங்க. எட்டில் சூரியன் புதன் இருக்கிறது ராஜயோகம்தான், ஆறில் சனி குரு இருக்கிறதும் யோகம்தான், குருவும் கேது இருக்கிறாரு. எல்லா வகையிலையும் யோகம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்னைய பொறுத்த வரைக்கும் அஞ்சில் சந்திரன் ராசி அதிபதி போய் சந்திரன் நீச்சம் ஆயிட்டாருங்க. இந்த 12 குடைய புதனை சனி பார்வை வாங்குறார், அதனால் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பானது இல்லைங்க. வாகன வகையில் இன்றைக்கி வந்து சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள், அதுக்கு இவங்க தான் காரணம். அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், காலையில் 10:30 வரைக்கும் நமக்கு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டென்ஷனுங்க, உத்தர வகையில் தான் டென்ஷன். வாகனமும் நமக்கு ஒத்துழைக்கலை. நமக்கு வந்து சனி 5 இருக்கிறாருங்க உத்தர ஸ்தானத்தில், 7 இடத்தை பார்க்குறாரு. அதனால் வீட்டுக்காரவங்க பிரயாண வகையில், நண்பர்கள் வகையில் இன்றைக்கி வந்து அதிகமான செலவு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளுங்க. இன்னும் பெருசாக இருக்காதுங்க, உல்லாச செலவு தான். அந்த மாதிரி எல்லா வகையிலையும் இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய நாள். விரையாதிபதி போய் நாலில் இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய செவ்வா போய் 5 இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா உல்லாச செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய புத்திகள் இன்றைக்கி வரும். அதனால் இன்றைக்கி ஒன்றும் ஒரு பிரமாதமான யோகா இல்லைங்க, சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், எலி போய் வலையில் தானாக மாட்டிக்கிச்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ராசி அதிபதி போய் புதன் போய் 6 பக்ரமாக போய் சனியை பார்க்குறாரு. இன்றைக்கி வந்து ரொம்ப உடல்நலத்தை ரொம்ப பாதிக்குங்க. தேவையில்லாமல் செலவை தானே உண்டு பண்ணிக்கிறீங்க. சங்கடப்பட்டு செலவு பண்ணக்கூடிய நாள். உடல் நலத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும், கவலை வரும். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு வந்து வாகன தொல்லை, பிரயாண தொல்லை, இன்றைக்கி சாப்பாடு சரி இருக்காது. இன்றைக்கி டோட்டலாக காலையில் 11 மேலே அப்செட் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இது கன்னிராசி. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சுக்கரன் நல்ல உச்சத்தில் இருக்கிறார், 6 இருக்கிறார். அவங்களுக்கு பாருங்கள், ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் உச்சம் பெற்று நல்ல சிறப்பான யோகம் இப்போ செஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 2 போய் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அதுக்கு அடுத்த வீட்டில் தனுசில் இருக்கிறார். 3 சகோதர வகையில் கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படுங்க. தானே போய் வலிவிக்க சங்கடத்தை வரவழைச்சிக்கிட்டு சிரமப்படக்கூடிய நாளுங்க. அதாவது யூரினல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி உடல் உஷ்ண உபாதை கூட இன்றைக்கி ஏற்படுங்க. அது மாதிரி சிறு சிறு உபாதைகளை ஏற்படும், வாகன தொல்லை ஏற்படும். இது மாதிரி ஒரு நாளுங்க இன்றைக்கி துளாராசிக்கு. இன்றைக்கி பொதுவாக வந்து துளாராசிக்கு சரியில்லாத நாள் தான். எல்லா சங்கடங்களையும் இவங்களே இழுத்து போட்டுக்கிட்டு சங்கடப்படுறது செலவு பண்ணுறது அது மாதிரி ஒரு நாளுங்க துளாராசி. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், 5 போய் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார், 7-12 கூட சுக்கரன் போய் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெற்ற உடனே பாருங்கள் கல்யாண பேச்சு வந்துடுங்க. 7 கூடையவன் இல்லைங்களா, 7-12 கூடையவர். அவர் போய் உச்ச நிலையில் இருக்கும்போது திருமண பேச்சு வரும், திருமணம் கை கூடும். இந்த மாதிரி ஒரு சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிற நிலையில் திருமணம் செட் ஆகிடுங்க. அது குரு பலன் வேறு இருக்குது, 2 குரு இருக்கிறாரு. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய பேச்சு அடிபடுங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வாகன செலவு ஏற்படும், உடல் நலத்தில் சிறு சிறு உபாதை ஏற்படும். ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, யோகம்தான் இன்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்கள், 3 சூரியன், 3 புதன். தேவையில்லாமல் இன்றைக்கி போய் தகப்பனார் வகையில் சங்கடப்படுத்திக்குவாங்க. காது ஆபரண தொல்லை கொடுக்கும். தேவையில்லாத நண்பர்கள்ட்ட போய் அவங்களுடைய சங்கடத்தையும் வரவழைச்சிக்குவாங்க. தொழிலும் உத்தியோகத்துலேயும் சிறப்பு இல்லைங்க.
ஜென்மத்தில் சனி இருக்குது. காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே தாங்க நம்மளை போட்டு அப்செட் பண்ணிடுச்சு. தண்டமாக நமக்கு செலவு வந்துருச்சுங்க. அதாவது உத்தியோகம் தொழிலில் டென்ஷன் ஆகிடுச்சு. தேவையில்லாத பிரயாணம் வேறு ஏற்படுது. இதெல்லாம் அலைச்சல். அது மாதிரி ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. தனுசு ராசிக்கு புத்தியும் கெடுக்கும். அப்படி மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்கள். கெடுக்கிற நாள் இல்லை, இருந்தாலும் சங்கடப்படக்கூடிய நாள் தான். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், 11 சந்திரன் நீச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் 12 சனியோடு சேர்ந்துருக்கிறார், குருவோடு சேர்ந்துருக்கிறார், கேதோடு சேர்ந்துருக்கிறார். இன்றைக்கி அதிக செலவுங்க. தகப்பனார் வகையில் அதிக டென்ஷன், கண்ணு பிரச்சனை ஏற்படும். 2 சூரியன் புதன் சனி பார்க்குறாரு. அதனால் குடும்பத்துலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா 11 சந்திரன் 6 ராகு இருக்கிறாருங்க. வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்பட்டு ஆதாயம் தருதுங்க. சந்தான பாக்கியம் ஏற்படுது. 12 போய் குரு ஆட்சியாக இருக்கிறாரு. சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருதுங்க. இருந்தாலும் இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லா நினைப்புகள் அவ்வளோவும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுமாரான நாளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், காலையில் 10:30 வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே பாருங்கள், கால் வலி எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியலிங்க. அப்படி ஒரு கால் வலி, பிள்ளைங்களால் சங்கடம், புத்தியும் நமக்கு சரியில்லை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அலைச்சல் வேறு. எல்லா வகையிலையும் இன்றைக்கி டென்ஷன் படுங்க. இருந்தாலும் இந்த 2 இருக்கிற சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. வாகனத்துலேயும் செலவு பண்ணி வாகன சம்பந்தமான சங்கடங்களை ஏற்படுத்திக்குவார். மற்றபடி கும்பராசிக்கு இன்றைக்கி சிறப்பான நாளுங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், ராசியில் சுக்கிரன் உச்சம், ராசி அதிபதி ஆட்சி. ராசி அதிபதி ஆட்சி. 4 ராகு இருக்கிறார், 9 சந்திரன் இருக்கிறார், தனாதிபதியும் 10 இருக்கிறார். 10 போய் கூட்டணி கரகம் செவ்வாய் சனி இருக்குங்க. குருவும் கேது இருக்கிறாரு. தொழில் வகையில் இன்றைக்கி கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருந்துச்சு, மறுபடியும் இன்றைக்கி டார்ச்சர் வருதுங்க. தொழிலில் நமக்கு சங்கடப்படுத்திக்கிறோம். இருந்தாலும் நம்ம குரு ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வெற்றி வாக சூடிடுவோம். ராசியில் வேறு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. இன்னையை பொறுத்த வரைக்கும் தொழில் வகையில் அலைஞ்சி திரிஞ்சு சங்கடப்பட்டு அதை கரெக்ட் பண்ணக்கூடிய நாள். மற்றபடி நல்லா இருக்குங்க மீனராசிக்கு. நாளை பார்க்கலாம். வணக்கம்.